ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு சாட்டர்டே ஸ்பெஷல் என்ன டிப் ஆஃப் த டே சொல்ல போறாரு அப்படிங்கறத கேட்கறதுக்கெல்லாம் நீங்க அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9595. நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப். நீங்க எப்படி செஃப் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே செஃப், இன்னைக்கு என்ன டிப் ஆஃப் தி டே? அதே சாத வகைகள் தான் இல்ல? ஆமா ஆமா, அதே சாத வகைகள் தான். இந்த வருஷம் முழுக்க வந்து சாத வகை அப்படினு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த 1 வீக்ல முடிய போது இல்ல. ஆமா ஆமா, அது ஒரு காரணம். பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறாங்கல. ஆமா செஃப். சோ அதனால தான் இது வந்து நான் ரெண்டு பாக்ஸ் ரெசிபி அப்படினு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. இப்போ வந்து அப்படியே ஃபாஸ்ட் உலகம் ஆயிடுச்சா? இல்ல டக்குனு அப்படியே செஞ்சு குழந்தைகளை கலப்பணும் அப்படினா பாப்பா? கண்டிப்பா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்பா தான் நான் சொல்ல போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சாதம் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களே, அதாவது பூண்டு சாதம், பூண்டு ஊறுகாய் சாதம் எப்படி பண்றது, தக்காளி, அதாவது ஊறுகாய் பாட்டில் நம்ம வீட்டில் இருக்கு அதுல எப்படி சாதம் பண்றது, ரொம்ப ரொம்ப ஈஸி. பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், தக்காளி சேர்த்துங்க. ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்தாவே போதும். நிறைய தக்காளியில் நல்லா நைஸா அரைஞ்சிக்கிட்டு போட்டாலும் சரி, இல்ல அரைச்சி போட்டாலும் சரி, மிளகாத்தூள் வேற எதுவுமே வேணா, உப்பு கொஞ்சமா சேர்த்துங்க. நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்க்காட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த ஊறுகாயில் அந்த உப்பு இருக்கும்ல, அதுக்கப்புறம் எந்த ஊறுகாய் இருந்தாலும் அது கூட போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடும். ஆனால் தக்காளி போட்டு நல்லா வேக விடுங்க. பாத்திரம், கடுகு, ஜீரகம், தக்காளி, கொஞ்சமாக மிளகாத்தூள், உப்பு வேணா அதிலே போட்டுங்க, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, இதை இந்த தக்காளியை ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊறுகாய் இருக்கும்ல, எந்த ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், பாவக்காய் ஊறுகாய், வெண்டைக்காய் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய், எறா ஊறுகாய், எந்த ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமா இது அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விட்டுட்டு ஆறுனதுக்கு அப்புறமா சாதத்தை நம்ம எப்பயுமே எண்ணெய் போட்டு தானே வடிப்போம், வடிச்சு இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அமிர்தம் மறுக்க இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே செஃப், சிக்கன் ஊறுகாய், மட்டன் ஊறுகாய்லாம் கூட இருக்கா செஃப்? இருக்குமா, சூப்பராக இருக்கும். அது எப்படி போடணும்னு எனக்கு ஒரு முறை சொல்லி, ஒரு நாள் சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரவி, பேசுறேன் புதுக்கோட்டையில இருந்து. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. உங்க ப்ரோக்ராம் டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கறது எல்லாமே நல்லா ட்ரை பண்றேன். வீட்ல எல்லாரும் பக்கத்துல பார்த்தாங்க. ரொம்ப நன்றிமா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இங்க ஷோ பார்த்துட்டு வீட்ல ரெசிபி ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க இன்னைக்கு? இந்த முஸ்லிம்ஸ் தாளத்தை சர்வ் பண்ணுவாங்கல்ல? என்னதுமா? முஸ்லிம்ஸ் தாளத்தை சர்வ் பண்ணுவாங்கல்ல? புரியுதா? எனக்கும் புரியல, கேக்கலாம். தெரியல, நீங்க சொல்றது சரியா கேக்கலமா? இன்னொரு ஒரு முறை சொல்லுங்கமா. முஸ்லிம் வீட்ல தாளத்தை சர்வ் பண்ணுவாங்கல்ல? முஸ்லிம் வீட்ல கேக்குது, அதுக்கு அப்புறம் தெரியல. தாளிக்கா சாதம், தாளிச்சாதம்மா? ஓகே ஓகே ஓகேமா ஓகேமா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கமா. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க ரொம்ப சூப்பரா ப்ரோக்ராம் பண்றீங்க, ரொம்ப அழகா இருக்கு, கேக்குறதுக்கு நல்லா புரியுது. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கவனிங்கமா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா. தாளிச்ச சாதம், நெய் சோறுன்னு கூட சொல்லுவாங்க, அது தாளிச்ச, அதுல கடல பருப்பை சேர்த்துக்கிட்டாவே போதும். தாளிச்ச சாதம் பாத்திரம், இதுல வந்து நிறைய மசாலா போட தேவையில்லை, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்தா போதும், இஞ்சி பூண்டு வேற எதுவுமே தேவையில்லை, எண்ணெய் அது வந்து கடலெண்ணையும் சேர்த்துக்கலாம். முஸ்லீம் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கடலெண்ணையும் சேர்ப்பாங்க, நெய்யும் சேர்த்துப்பாங்க. ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய், நெய், இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கிடுங்க. அதிலே கடலை பருப்பு வேக வச்சது சேர்த்துங்க, தண்ணியோட. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஏதாவது காய்கறி கூட போட்டுக்கலாம், கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம், இல்லை தனி காய்கறியாக சேர்த்துக்கணும். காய்கறி சேர்த்துக்கிறது தான், தண்ணி நம்ம அரிசியோட அளவு இருக்குல்ல, அந்த தண்ணி, புதினா, கொத்தமல்லி, அவ்வளோதான். நல்லா கொதிக்க விட்றீங்க. அதுக்கப்புறமா அரிசி, ஊற வச்ச அரிசி அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா அது நல்லா திக்காயிடும். அதுக்கப்புறமா மூடி போடும்போது திரும்பவும் நெய், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், நான் ஆம்பூர்லேருந்து கஜாலா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா? உங்களுக்கும் சூப்பர், பெரிய விருந்து நடந்திருக்கு.
அச்சோ பாத்தீங்களா செஃப், நம்ம ஞாபகம் வந்திருக்கு பாருங்க, அங்க நிக்கிற நம்ம. ரொம்ப நன்றிமா, நீங்க சாப்பிடும் போது எங்களுக்கு நினைச்சது இல்லையே உங்களுக்கு. நான் அடிக்கடி நம்ம வீட்டுல போனா அம்மா கிட்ட பேசினே இருக்கும் நம்ம பத்தி எல்லாம். ரொம்ப சந்தோஷமா, கேக்கவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ சோ மச் மா. ஓகே, என்ன ரெசிபி கேக்க போறீங்க மா? அது வந்து தென்னல்வழியில வடுகோ தொகையில் சொல்லி செய்வாங்களா? அது அம்மா சொன்னாங்க. அது எப்படி சொல்லலாம் சொல்லி செஃப் கிட்ட கேட்கலாம். சரிங்கம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா. சரி, வணக்கம் செஃப். எப்படி இருக்கீங்களா செஃப்? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷம், எல்லாமே டிப்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ண மாதிரி. சரிம்மா, கவனிங்கம்மா, நான் சொல்கிறேன். வடகம் வடகம் துவையல் கேட்டிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். புளி சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே, அப்போல்லாம் இந்த வடகம் துவையல் எடுத்துகிட்டு போவாங்க, எள்ளு துவையல் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வடக துவையலத்துக்கு பாத்திரம், எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், சும்மா பேருக்கு அந்த அளவில் தாளிச்சாவே போதும். அதுக்கப்புறமா உளுந்து, கடலப்பருப்பு சேர்க்கணும். இதை பட்டு தாளிச்சுட்டு இதில் சேப்பு மிளகாய், ரெண்டு சேப்பு மிளகாய், உளுந்தும் கடலப்பருப்பும் ஒரே அளவில் எடுத்துங்க. சேப்பு மிளகாய் கொஞ்சமாக, பூண்டு எடுத்துக்கலாம், இஞ்சியும் எடுத்துக்கலாம். பூண்டு ரெண்டு இஞ்சி வேணாங்கிறவங்க பரவாயில்ல, ஆனால் பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வடகத்தை. இதில் அதில் எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், பாத்திரம், கடலெண்ணெய் போடுறீங்க, கடுகு, ஜீரகம் தாளிச்சுட்டு உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் ஒரே அளவு, பூண்டு தோலோட நல்லா நைஸாக தட்டிட்டு அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறமா வடகம் நம்மகிட்ட இருக்கும்ல, அதை நல்லா உதுத்துட்டு அதுவும் இது கூட லேசாக அப்படியே வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், தேன் மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. திவ்யா பேசுறேங்க்கா. திவ்யா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? சாதம் மசாலாவா? நீங்க எல்லாமே செஞ்சு அசத்துங்கம்மா வீட்டுல, சரிங்களா? அப்படிங்களா? பேரு, அவங்க பேரு வனிதாங்களா? சரி சரி சரிம்மா, கவனிங்க, நான் சொல்கிறேன். காடை மசாலா கேட்டிருக்காங்க, இதை இந்த மாதிரி கூட செய்யலாம். காடையை வாங்கிட்டு வந்தோன்னே, க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தோடனே பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதில் உப்பும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா காடையை அதில் நல்ல லேசாக அப்படி கழுவிட்டிங்கன்னா அந்த கவிச்சு வாசம் போயிடும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டு இந்த காடையை இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு இது அது கூட போட்டு லேசாக வதக்கிடுங்க. வதக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த எண்ணெயில் சோம்பு தாளிங்க. சோம்பு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா கலர் வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. வெங்காயமும் தக்காளி எப்படி சேர்க்கணும், ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை போல் தக்காளி, அந்த அளவில் எடுத்துகிட்டாவே போதும். பாத்திரம், அந்த எண்ணெய் காடை வதக்கின எண்ணெயில் சோம்பு போடுறீங்க, வெங்காயம் நல்லா கலர் வருது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி, இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தூள்லாம் போட்டிருக்கோம்ல அந்த பச்சை வேகம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா காடை, காடையை போட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வதக்கினாவே போதும், நல்லா அது ட்ரையாகிடும். இறக்க போகும்போது கருவேப்பில், கொத்தமல்லி, வெங்காயத்தாள் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். மிளகு தூளும் போட்டுங்க இறக்கத்துக்கப்புறம், உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
ஹலோ வணக்கம்மா, என் பேர் ஜமுனாம்மா, சென்னையில இருந்து பேசுறேன். அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கிறேன் மேடம். ஓகேம்மா, என்ன சாப்பிட்டீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. இந்த வருஷம் வர பண்டிகைகள்லாம் புத்தாண்டு வாழ்த்துகள். ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களுக்கும் பூரா ஓகேமா, உங்களுக்கும் வந்து இந்த வருஷம் பூரா வரக்கூடிய எல்லா விழாக்களுக்கும் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம்மா. புதியோகம் சார்பா என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? அன்னைக்கு ஒரு லாஸ்ட்ல கேட்டிருந்தேன் பூண்டு பொடிக்காக. ஆமாமா, அந்த பூண்டை வந்து தோலோட நசுக்கணுமா இல்ல வதக்கணுமா இல்ல உரிச்சு போடணுமான்னு தெரியல. ஓகே, ஒரு கால் கிலோ பூண்டுக்கு எவ்வளவு மிளகா சேர்க்கணும்ன்றது எனக்கு சொல்ல சொல்லுங்க. சரிங்கம்மா, செஃப் இருக்காங்கம்மா, சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. ஓகேம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன். சரிமா, கவனிங்கம்மா, நான் சொல்றேன். பூண்டு பொடி தான் கேட்டு வந்து தோலோட போடணுங்களா வதக்கணுமா இல்ல எவ்வளவு ஒரு கால் கிலோ பூண்டுக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேம்மா, கவனிங்க. கால் கிலோ பூண்டுக்கு 10 மிளகாய் எடுத்துக்கிட்டாவே போதும். சிவப்பு மிளகாய் இருக்குல்ல, 10 மிளகாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா பூண்டும் காரமாக இருக்கும், இந்த மிளகாய் காரமாக இருக்கும்ல, ரெண்டு காரமும் எடுத்துக்கணும். இந்த காரத்தை கம்மி பண்ணிக்கலாம், மிளகாத்த காரத்தை. தோலோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். தோல் இல்லாமல் எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். பூண்டை பொறுத்த வரைக்கும் தோலோட எடுத்துக்கணும். இஞ்சி பொறுத்த வரைக்கும் தோலை எடுத்துட்டு தான் சேர்க்கணும். பூண்டு இதை நல்லா தட்டிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. மிளகாயும் லேசாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதை நல்லா பவுடர் பண்ணிடுங்க. இது கூட உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது உளுந்தை தனியாக, இது எல்லாமே தனித்தனியாக செஞ்சுட்டு ஒன்றா சேர்க்கும்போது எல்லா பவுடரையும் திரும்பவும் ஒரு வாட்டி அரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா, கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு திரும்ப அரைச்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கூட வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ரேவதி மேடம். ரேவதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து செகண்ட் டைம் கால் பண்றேன் மேடம். ஓ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை ரொம்ப பிடிக்கும் மேடம். அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிமா. ரெண்டாவது முறை கால் பண்ணி சூப்பரா இருந்தது மேடம். ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க் யூ சோ மச் மா. ரெண்டாவது முறையா கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகேமா, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? எனக்கு பிசி வேலை பார்த்து கொஞ்சம் கேக்கணும் மேடம். ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் செகண்ட் டைம் கால் பண்றேன் சார். ரொம்ப நன்றிமா, பெரிய நன்றி உங்களுக்கு. சரிங்களா, ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இப்ப செகண்ட் டைம் கால் பண்றேன் சார். ரொம்ப நன்றிமா. என்ன ஆச்சு? பசங்க வீட்ல தான் இருக்காங்க. சரிமா சரிமா, ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்க்க சொல்லுங்க, புரோகிராம சமைக்க சொல்லுங்க கூடிய சீக்கிரம். என்ன ஆச்சு சாம்பார் சாதத்துல? ஆமா, பிசிபில்ல பத்தி நீங்க ஏற்கனவே செஞ்சிருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைமா செய்ய போறீங்களா? கவனிங்க, நான் ரொம்ப ஈஸியா சொல்லிடுறேன். சாம்பார் சாதம், பிசிபில்லா பாத் சாம்பார் சாதம் நம்ம சைட்ல சொல்ல போறோம் தான். எப்படி செய்யணும்னா, சாம்பார் தனியா நல்லா திக்கா செய்வீங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய, இது நிறைய பெரிய மசாலா, இந்த ஷோவே முடிஞ்சிடும், பத்தாவது கூட. அது அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும். இது இந்த மாதிரி கூட செய்யலாம். இதை சாதத்தை வடிச்சிங்க, நல்லா குழவாக வடிச்சிங்க, சாம்பார் கொஞ்சம் திக்காக வச்சிங்க, இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு மசாலா சொல்கிறேன், அதை எண்ணெயில் கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தி அந்த எண்ணெய் மேலே வரணும். அதுக்கப்புறமா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பாத்திரம் ஒரு குழிக்கண்டை அளவுக்கு எண்ணெய், இல்லை பாதி குழிக்கண்டை அளவுக்கு. தனியா அதிகமாக இருக்கணும், கொஞ்சமாக மிளகு ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், அதை விட கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், அதை விட கம்மியாக ஜீரகம், ரெண்டே ரெண்டு சிவப்பு மிளகாய், கருவேப்பில்லை, கொஞ்சமாக பூண்டு, பூண்டு வேணாங்க, இஞ்சி சேர்த்துங்க, அதுக்கப்புறமா தேங்காய். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க, ஆற வச்சுருங்க. வதக்கிட்டு ஆற வச்சுட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு திரும்பவும் பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சுட்டு இந்த மசாலாவை போட்டு அது கூட குடமுளகாயும் போட்டு சின்ன வெங்காயமும் போட்டுருங்க. அது கூட வதக்கிட்டு போடலாம், இல்லை இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறமெல்லாம் போடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்களா, அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும், அந்த பச்சை வேசனம்லாம் போயிடும். அதுக்கப்புறமா சாம்பார் அந்த நம்ம சாம்பாரும் சாதமும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன பேர்மா? ஜீவா. ஜீவா, எங்க இருந்து கால் பண்றீங்க ஜீவா? காஞ்சிபுரம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க படிக்கிறீங்களா? ஆமா. என்ன ஏன் அவ்வளவு ஒரு ஆமா?
ரொம்ப சோகமா இப்பதான் லீவ் விட்டுருக்க ஜாலியா சொல்லலாம் தானே. ஆமா ஓகே, என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? ரசகுல்லா செய்யணும் மேம். என்ன ரசகுல்லாவா? ஆமா. ஓகேப்பா ஓகேப்பா, செஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சரிம்மா, ரசகுல்லா தானம்மா கேட்டிருக்கீங்க? ஆமா சார். கவனிங்கம்மா நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. ரசகுல்லா வீட்லேயே செய்யலாம், ஆனால் பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. 2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் செய்யலாம். 10 ரசகுல்லா அந்த மாதிரி வரும். 2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சிருங்க, நல்லா திக்காக 1.5 லிட்டர் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லாவே காய்ச்சணும். காய்ச்சினதுக்கு அப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் 2 சொட்டு விட்டாவே போதும். பார்த்தீங்கன்னா அது பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சிம் ஃபயரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மஸ்லின் கிளாத், அதாவது காட்டன் துணி இருக்கும்ல நம்ம வேஸ்டி அந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கும்ல, அதில் நல்லா வடி கட்டிட்டு அதை நல்லா அப்படி டைட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த அளவில் ஒரு ஹாஃப் டே கூட விட்டுடலாம். அது அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதிலே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி பிசைவோம் அதே மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா ஒரு மாவு மாதிரி வந்துடும், அந்த அளவுக்கு உருண்டையாக வந்துடும். அதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு பாத்திரத்தில் கொஞ்சமாக சர்க்கரை, அதாவது 1 கிளாஸு தண்ணினா 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு தண்ணி கொதிக்க விடுங்க. இந்த உருண்டையை உருட்டி வச்சுருக்கீங்களா அதில் போட்டுட்டு திரும்பவும் எடுத்துடுங்க. 10 உருண்டையாக அதில் எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர். எடுத்துட்டு திரும்ப சர்க்கரை பாகில் போடுங்க. சர்க்கரை பாகும் இங்கே தனியாகவே செஞ்சு வச்சுங்க, அதில் ஏலக்காய் தூள் போட்டுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிறது ஈஸி தான், ஆனால் பால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், நான் திருநாமல்ல இருந்து. ஓகேம்மா, உங்க பேர்மா? லதா மேடம். எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ஒவ்வொருச்சமா ட்ரை பண்றோம் இப்பதான். ஐயோ ரொம்ப ரொம்ப சாரிம்மா, நிறைய பேர் ட்ரை பண்றதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குதும்மா. என்ன பேசுறதுலயே ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினதுல. இன்னைக்கு என்ன மாதிரி ரெசிபி கேட்க போறீங்க? இந்த கறி உருண்டை சிங்கிளா செய்ய முடியுமா இல்ல மட்டதா சொல்லணுமா? ஓகேமா ஓகேமா, செஃப் இருக்காங்க பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. கறி உருண்டை போறது கேக்குறீங்க? கோலா உருண்டை தானம்மா கேக்குறீங்க? கறி உருண்டை? ஆமா சார். அப்படியே அது புரியலமா? குழம்பு மாதிரி வைப்பாங்களே. ஓ சரி சரி, அது எதில் பண்ணா நல்லா இருக்குன்னு கேக்குறீங்களா இல்ல எதில் வேணும் உங்களுக்கு? சரிம்மா கவனிங்க, நான் சொல்றேன். சிக்கன்லேயே பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழம்புலாம் வச்சு ரெடியாக வச்சுருங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மசாலா குழம்பு பண்ணது இதை சேர்க்கறது சொல்கிறேன். அப்படி சேர்த்தா தான் அந்த உருண்டை நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் கொஞ்சம் அந்த குழம்பு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சொத சொதன் இருக்கும், சூப்பராகவே இருக்கும். இந்த கோலா உருண்டை எப்படி பண்ணுவோம்னா, சிக்கன் கோலா உருண்டை உடச்சக்கல்ல இருக்குல்ல அதை நல்லா வறுத்துட்டு சூடு பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுருங்க. அதிலே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாவே போதும். அதை பவுடர் பண்ணி வச்சுங்க. கரம் மசாலா தூள் ரெடியாக வச்சுங்க. சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு. இதை வந்து இந்த மசாலா பண்ணிடலாம், அதுக்கப்புறமா அடுத்த மசாலா, 2 மசாலா 1 பவுடர் அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குதுல. பாத்திரம், எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு அதிலே தாளிச்சிருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல அதுவும் கொஞ்சம் இலையும் போட்டு அதிலே வதக்கிடுங்க. கருவேப்பில் போட்டுங்க. ஒரு எண்ணெயில் 5 நிமிஷம் வதக்கிட்டு அதை வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம கீமா பண்ணுவோம்ல, கீமா பண்ணி தான் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பும் போட்டு அதை நல்லா கழுவிட்டு வடிகட்டிடுங்க. அதுக்கப்புறமா சேருங்க பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக ஜீரகம், 2 ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா அந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு வந்துடும். அதிலே மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியில் விடும். 5 இன்னும் 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதை வடிகட்டி வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் இருக்கிற தண்ணியெலாம் போயிடும். அதுக்கப்புறமா உடச்சக்கலை நம்ம பவுட்ரு சேர்த்துருப்போம்ல, அதோட பவுட்ரு, வெங்காயம் போட்டு நம்ம வதக்கியிருப்போம்ல, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம்ல, மிளகுத்தூள்லாம் சேர்த்து அதுவும் இது கூட போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருண்டையாக வரலைன்னா ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றுக்கிட்டா நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. உடத்தி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா பிடிச்சி பாருங்கள். வரலைன்னா உடச்சக்கல்ல பவுடர் இருக்குல்ல திரும்பவும் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உருண்டை மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு குழம்புல சேர்த்து பாருங்களேன்,
அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைனில் இருக்கீங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. கௌசல்யாங்க, சிதம்பரம்லேருந்து பேசுகிறேன். ஓ, சிதம்பரம்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளாக 6 மாசமா ட்ரை பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டம். ரொம்ப உங்களை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசுனதுல. நான் பன்னீர் குருமா கேட்டிருக்காங்க. பன்னீர் குருமா இந்த மாதிரி செய்யுங்க. நான் பன்னீர் நம்ம எப்போயுமே எப்படி சொல்லியிருப்பேன், அதாவது ஆயிலில் கட்டம் கட்டமாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு தானே தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்ப்பேன். இந்த மாதிரி கூட செய்யலாம். பன்னீரை கட்டம் கட்டமாகவோ இல்லை கொஞ்சம் பெரிய சைஸாக உங்களுக்கு எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த பன்னீரை ரெண்டு சைடும் கொஞ்சம் சூடுபடுத்துங்க. அது ஒட்டவே ஒட்டாது, ஓரளவு ஒட்டாது. நல்லா சூடுபடுத்திட்டு அதை எடுத்து வச்சுருங்க. குருமா செஞ்சுருங்க, லாஸ்ட்டாக இதை போடுங்க. குருமா ரெடி ஆனதுக்கப்புறம் இதை போட்டு ஒரே ஒரு கொதி இறக்கிடுங்க, அவ்வளோதான். இந்த குருமா எப்படி பண்ணுன்னா, தேங்காய் அது கூட வந்து உடச்சக்கல்ல இல்லைன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாத்திரம் எண்ணெய் சோம்பு தாளிக்கிறீங்க, வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. ரெண்டு வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி, அந்த அளவில் இருந்த தக்காளி கம்மியாக சேர்த்துங்க. பாத்திரம் எண்ணெய் சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இதில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் தனியாத்தூள் பச்சை மிளகாய் அவ்வளோதான். அதுக்கப்புறமா தயிர் புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இங்கே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோமாம்ல அதையும் இது கூட போட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த குருமாவோட பதம் வந்துடும். இறக்க போகும்போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் இந்த பன்னீர் போட்டிருக்கோம்ல, பன்னீரை நம்ம தவாவில் சுட்டு வச்சுருக்கோம்ல அதுவும் போடுங்க. உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ரொம்ப ரொம்ப நன்றி ஷெஃப், சூப்பரான ரெசிபிலாம் சொல்லுங்க. நன்றி. கால் பண்ணலாம் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. லைன் கிடைக்காத வியூவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சாரி. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.